சாப்பிடக்கூடிய உணவை தயாரிக்கின்ற ஒரே பூச்சி இனம் ஹனிபீ தாங்க. பீஸ் ஒரு எல்பி தேனை தயாரிக்க 55 மைல் தூரம் டிராவல் பண்ணணுமாங்க. ஒரு வருஷத்துல இந்த ஹனிபீ 100 எல்பி தேனை சேகரிக்குமாங்க. ஃபேக்ட் நம்பர் 2, தேனிலே மொத்தம் 3 வகையான தேனி இருக்குங்க. ஒன்னு ராணி தேனி, இன்னொன்று சோல்ஜர் தேனி, மற்றொன்று ட்ரோன்ஸ் தேனிங்க. இதுல சோல்ஜர் தேனி எல்லாமே பெண் தேனிகள் தாங்க. இதோட வேலை தேன்களை சேகரிக்கிறது தாங்க. அதே போல ட்ரோன்ஸ் எல்லாமே ஆண் தேனிகள்ங்க. தேனிகளிலே பெண் தேனிகளுக்கு மட்டும் தாங்க கொடுக்கு இருக்கும், ஆண் தேனிகளுக்கு கொடுக்கே இருக்காதுங்க. ஃபேக்ட் நம்பர் 3, தேனிகளுக்கு மொத்தம் எத்தனை கண்கள் இருக்குன்னு தெரியுமா? தேனிகளுக்கு மொத்தம் 5 கண்கள் இருக்குங்க. நம்ப முடியலையா? சந்தேகமா இருந்தா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தேனிகளுக்கும் டிஃப்ரெண்ட் கலர் மற்றும் டிஃப்ரெண்டான வாசனை இருக்குங்க. அதை வச்சு தான் தேனிகள் தன் தேன் கூட்டை அடையாளம் கண்டுபிடிக்குமாங்க. அதே போல தேனிகள் ஒரு வகையான நடனத்தின் மூலமாக தான் தன் கூட்டில் உள்ள மற்ற தேனிகள் கூட கம்யூனிகேட் பண்ணுதுங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? ஃபேக்ட் நம்பர் 5, ஒரு தேன் கூட்டில் மொத்தம் 50,000 சோல்ஜர் தேனிகள் இருக்குமாங்க. உயிரினங்களிலேயே மிக சுறுசுறுப்பான உயிரினங்களில் தேனீக்களும் உண்டுங்க. அது ஒரு நிமிஷத்துக்கு 11,400 முறை தான் ரெக்கையும் அசைக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் அது தான் உறிஞ்சு குழாய் மூலியமாக 300 வகையான டேஸ்ட்டை கண்டுபிடிக்குமாங்க. நம்பவே முடியலங்க. ஃபேக்ட் நம்பர் 6, தேனீக்களால் தன் வாழ்நாளில் வெறும் ஒரே ஒரு டீஸ்பூன் தேனை தாங்க தயாரிக்க முடியும். ஒரு தேனி 1 கிலோகிராம் தேனை தயாரிக்கணும் அப்படின்னா அந்த தேனி இந்த உலகத்தை 3 முறை சுற்றி வரணுமாங்க. உண்மையிலேயே தேனீக்கள் ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளின்னு சொன்னா மிகையாகாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். இது உங்கள் யுரேகா தகவல். பாய்.